மூன்றாவது கேள்வி, நபிகளார் அவர்கள் காலத்திற்கு பின்னால் வந்த அனைத்துமே பிதாத்து தான் என்றால், குரானை ஒருங்கிணைத்து இரண்டு அட்டைகளுக்கு நடுவில் நூல் வடிவில், அதாவது புத்தக வடிவில் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்த கலீஃபா உமர் ரத்தியல்லான் அவர்கள், அவர்களுடைய நிலை உங்கள் பார்வையில் என்ன? ரசூலுல்லா காலத்துல குரான் புக் சைஸ்ல இல்லைங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் எப்படி இருக்குது? முஸ்ஹாஃப் இருக்குது. குரான் நம்ம விரும்பின சைஸ்ல, விரும்பின கலர்ல, விரும்பின பேப்பர்ல நம்ம குரான வச்சிருக்கிறோம். இப்படி குரான் இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது, இது பிதாத்து கிடையாதா அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு ரசூலுல்லாவே அனுமதி கொடுத்தாங்க. என்ன அனுமதி கொடுத்தாங்க? குரானை எழுதி வைங்கன்னாங்க. எழுதி எப்படி வச்சுக்கலாம்? ரசூலுல்லா காலத்துல எலும்புகள்ல எழுதினாங்க, தோள்களில் எழுதினாங்க. ரசூலுல்லா காலத்துல பேப்பர் எல்லாம் கிடையாது, ஓலைகள்ல எழுதினாங்க. இப்படி பல வழிமுறைகள்ல எழுதி நபிகளார் என்ன ஆர்வம் விட்டாங்க? குரானை எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு ஆர்வம் விட்டாங்க. குரானுடைய வகை செய்தி வந்த நபிகளார் முதல்ல கூப்பிடுறது காத்திப் தான், எழுதக்கூடிய தோழர்களை கூப்பிடுவாங்க, நீங்க எழுதி வைங்க. இப்பதான் அல்லாஹ் இந்த சூராவை இறக்கணும், இந்த வசனத்தை இறக்கணும், இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் இறக்கினான் என்று சொல்லி வகையை சொல்லி நபிகளார் ஓதி காட்டி எழுத சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வழிமுறை என்னது? குரானை எழுதி வைங்க. எழுதி வைக்கிறத தொகுத்துக்கிறேன் தப்பு, எழுதி வைக்க ரசூலாவே அனுமதி கொடுத்திருக்காங்க, அதை தொகுத்து வச்ச தப்பா? அது இப்ப பல வழிமுறையில மாறிடுச்சு. இப்ப குரான் புத்தக வடிவத்தில் எத்தனை பேர் இருக்கு? எல்லாத்தையும் ஆப்புக்கு போயிடுச்சு, மெமரி கார்டு பென்ட்ரைவ்ல வந்துருச்சு, கம்ப்யூட்டர் டிவியில கொண்டு வந்தாச்சு, குரானை ஆடியோ வடிவத்தில் வீடியோ வடிவத்தில் கொண்டு வந்தாச்சு. அப்ப மார்க் என்ன சொல்லுதுன்னா, நீ குரானை படிச்சா போதும், ஏதாவது ஒரு ரூட்ல படி. நீங்க என்ன செஞ்சீங்க? குரானை படிக்க கூடாதுங்கிறதுக்காக மாத விளக்கு பெண்கள் தொடாதீர்கள், குளிப்பு கடமையானவர்கள் தொடாதீர்கள், ஒளி செய்யாதவர்கள் தொடாதீர்கள். இந்த அளவிற்கு இவங்களுடைய மடமைத்தனம் இருக்கு. நான் நல்லா யோசிச்சு பாருங்க, குரானை தொடர்றது நன்மையா, ஓதுவது நன்மையா? குரானை தொட்டு பார்க்கறேன், குரான் தொட்டு பார்க்கறேன், அது நன்மை கிடைச்சிருமா? ஓது நன்மை கிடைக்குமா? ஓதுனா தான் நன்மை கிடைக்கும். மார்க்கம் சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க? ஒளி இல்லாமல் குரானை ஓதலாம், ஒளி இல்லாமல் குரானை தொடாதுங்கிறாங்க. எது இபாதத்தை செய்யறதுக்கு ஒளி வேண்டாமா? எதுக்கு ஒளி வேணுமா? இபாதத்தை இல்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒளி வேணும். இது மக்களை நீங்க என்ன எந்த பக்கம் திசை திருப்பீங்க? மாற்று மதத்தவர்களுக்கு ஒளி உண்டா? குளிப்பு கிளம்ப உண்டா? ஒண்ணும் கிடையாது. அவர்களை பொறுத்தவரைக்கும் மார்க்க சட்டை என்ன? குரானை தொடாத, குளிச்சுட்டு வா, ஒளி செஞ்சு. அவனுக்கு ஈமானே இல்லை, அவன் எப்படி ஒளி செய்வான்? அவன் வர்றது என்னன்னா, உன் மார்க்க சரியான சோதிக்க தான் உள்ள வரான். அவன்கிட்ட நீ குரானை கொடுத்து தாவா செய்யற இடத்துல நீ இருக்கணுமா? இங்க எப்படி? நான் உனக்கு குரானை கொடுக்க மாட்டேன். குரானை படிப்பதை தடுத்த கூட்டம் இவங்க என்ன சொல்றாங்க? குரானை தோக்க மார்க்க ஆதாரம் இருக்குதா? இது பிதாத்து தானே? இப்படிங்கிற மாதிரி வாதங்களை வைத்து மார்க் ரசூல்லா எதையெல்லாம் பிதாத்துனாங்களோ அது பிதாத்து கிடையாது, அது சுன்னத்தான். குரானை தோக்கிறது பிதாத்து, அப்ப மைக்ல போட்டு பயான் பண்றது அது பிதாத்து, பாங்கு சொல்றது அது பிதாத்து, தொலை வைக்கிறது அது பிதாத்து. அப்படிங்கிற அளவிற்கு இவர்களுக்கு எது பிதாத்து எது சுன்னத்துங்கிறத கூட பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இவர்கள் சூழ்நிலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.